தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆதி திருச்சபையில் இருந்த அதே நம்பிக்கையும் உயிர்ப்பின் மீது மக்கள் கொண்டிருந்த அதே ஆழமான நம்பிக்கையும் இப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வேரூன்றி வளர இறை அருளை கேட்டு மன்றாடுவோம். முழுமையாக கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அனைத்தையும் பொதுவாக வைத்து அனைவரையும் அன்பு செய்ததை நாம் பார்க்கிறோம். எத்தனை சிலுவைகள் வந்தாலும் கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்யலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகிய சகோதர சகோதரிகளே எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். அமர்வோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் கேட்போம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 5:17-26 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசெய்ய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச்சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இது கேட்டு அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று எங்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
அல்லேலூயா. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை உரிமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மந்தாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்வர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16-21 முடியே. யோவான் நற்செய்தி 3:16-21 முடியே. A gospel according to John, chapter 3, verses from 16-21. அக்காலத்தில் நிக்கிதேயமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள், இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் தம்முடைய தூதர்களை அனுப்பி பேதுருவை விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். பேதுருவையும் காவலில் வைத்திருக்கிறார்கள். இனி அவர்கள் இயேசுவை பற்றி சொல்ல முடியாது. இயேசுவை பற்றிய நினைவுகள் எல்லாம் அற்றுப்போய்விடும் என்று திருத்தூதர்களை சிறையில் அடைக்கின்றார்கள். பொதுவாக தீமைதான் முதலிலே செயல்பட ஆரம்பிக்கும், ஆங்காரத்தோடு செயல்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் இருள் எப்பொழுது ஒளியை ஏற்றுக்கொள்வதில்லை.
இருளின் மக்கள் ஒளியின் மக்களை எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் காலம், ஆதி காலம் தொட்டு இன்று வரைக்கும் நடக்கின்ற ஒரு நியதி. நன்மை ஒளி தன் வழியிலே போய்கொண்டே இருக்கும், அது தீமைகளை எதிர்த்து கொண்டே இருக்காது, அது அதனுடைய வேலை இல்லை. நன்மையினுடைய ஒளியினுடைய வேலை எல்லாவற்றையும் வெளிச்சமாக்கி கொண்டு, எல்லா இருளையும் வெளிச்சமாக்கி கொண்டு பலன் கொடுத்து கொண்டே போகும், அதுதான் அதனுடைய வேலை. அது தீமையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணல இல்ல, இருளை ஒளியாக்கி கொண்டே போகும். யாரெல்லாம் ஒளியின் மீது பற்றுள்ளவர்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய அருளை பெற்றவர்களோ, கலாத்தியர் 5:16 சொன்னது போல தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் என்ற இறைவார்த்தையை ஏற்று, தூய ஆவி சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை ஏற்று யாரெல்லாம் அதை கடைபிடித்து வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒளியிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். அப்படியாக இந்த சதுசேயர் பரிசேயர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இயேசுவையும் கொன்று போட்டாச்சு, மறுபடி இன்னொன்று கிளம்புதே, இவங்களை அவனோட கஷ்டமா இருக்குது, இவனுக்கு பயங்கரமா கத்துறானுங்களே, நீங்க தான் சிலுவையில் அரைஞ்சிங்க, அவரை கடவுள் உயிர்த்தெழ வைத்தார் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் நம்ம எதை நினைச்சோமோ அதை விட 10 மடங்கு விளைச்சல் அதிகமாக இருக்குதே. ஆகவே இவங்க வாயை அடைச்சிட்டோம்னா மற்றவங்களை அடங்கிறோம் அப்படிங்கிறான். பரிசுத்தாவி அடக்கவே முடியாது, பரிசுத்தாவி எப்பவுமே தோற்று போக மாட்டார். அது யாரிடம் இருக்கிறதோ, பரிசுத்தாவி யாரிடம் இருக்கிறதோ அவர்களும் தோற்று போக மாட்டாங்க. எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் சரி, எவ்வளவு தீமைகள் அவர்களை சூழ்ந்து நின்று அவர்களை தடுத்தாலும் கூட ஆண்டவருடைய ஆவி அவர்களை செயல்பட வைத்துக் கொண்டே இருப்பார். இங்கே திருத்தூதர்கள் சிறையில் அடைக்கிறாங்க, தூதர்கள் வந்து அவர்களை அனுப்பிடுறாங்க. எப்படி கதவெல்லாம் பூட்டியிருக்கு, கேட்டு சிறைச்சாலை கதவு பெரிய பூட்டு போட்டு பூட்டிருக்கு, வெளியே காவலர் நின்றுட்டு இருக்கிறாங்க, வானதூரில் அவர்களை கூட்டிக் கொண்டு போற கோயில போய் நிக்க வைக்கிறாங்க. எப்படி சாத்தியம், எப்படி சாத்தியம்? அதான் கடவுள் செயல் இது, நம் கண்களுக்கு வியப்பென்று வேதம் கூறுகிறது. எல்லாமே சாத்தியம், எல்லாமே. மனித செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் இறைமகன் கற்பம் தரிச்சார், இறைமகன் மனிதராக பிறந்தார். வயசான காலத்திலே ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துச்சு, சாராளுக்கு குழந்தை கொடுத்தார். எலிசபெத்துமார் கலைய வயசான காலத்தில் குழந்தை பெற்றெடுத்தார். எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் சிலுவையில் சாகிறது சாதாரணமானதாக இல்லை. மனித தன்மையிலே அவர் பாடுபட்டார், இரத்த வியர்வை வைத்து பாடுபட்டார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குறைந்த அறிவியலை வச்சு எந்த இறைவாக்கினர் இப்படி கஷ்டப்பட்டது கிடையாது. படைக்கப்பட்ட மனிதர்கள் யாருமே இயேசுவை போல கஷ்டப்பட்டது யாருமே கிடையாது, அவரை போல ஒரு தாழ் தன்னை தாழ்த்தி கொண்டவர்கள் யாருமே கிடையாது. கடவுளுடைய செயல், ஆனால் அவருக்கே படாது பாடுபட்டு அந்த காரியங்களை செய்ய வேண்டி இருந்தது. திருத்தூதர்கள் இவங்க எல்லாம் பயந்துகிட்டு அடைச்சிட்டாங்க, நீ எப்படி போய் இயேசுவை பத்தி சொல்றது அப்படின்னா, தூதர்கள் வர போய் சொல்லு. காலையில இவங்கெல்லாம் லார்ட் லபக் தாஸ் மாதிரி எல்லாம் தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ராயல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கம் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கு. எல்லாம் போய் சார் ஓடகாது, இன்னைக்கு பிடிச்சிட்டோம், போய் வா, போய் அவங்களுக்கு குடிச்சிட்டோம் வாங்க, அந்த சிறையில் அடைச்சி வச்சிருக்கோம்ல அவங்க கூட்டிட்டு வாங்க. அவங்க நேராக போயிருங்க, கேட்டு பூட்டியிருக்கு, துறையா திறந்தாங்க. உள்ளவை பார்த்தா ஆளுகளை காணும், எங்கையா அப்படின்னு எல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க. இப்போ கதவு பூட்டி இருக்குது, நீங்கள் வேற வெளியே நின்று தூங்குனீங்களா இல்லையா? இல்லைங்க, நாங்கள் விட்டி விட்டி முழிச்சிருந்தோம், யாருமே வெளியே போகலை. அப்புறம் எப்படி திறந்து, நீங்கள் திறந்து விட்டீங்களே? இல்லைங்க, கேளுங்க, நாங்களாம் திறக்கலை. அப்புறம் எப்படி போனாங்க, முடியாது வந்து சொல்கிறாங்க, இங்கே அங்கே ஒருத்தருமே இல்லை அப்படின்னு வந்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. மனிதருடைய செயல்பாடுகள்லாம் தவிடுபடி ஆகுது.
மனிதனுடைய திட்டங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம் போச்சு. இங்க ஆளை காணாம என்னையா சொல்றீங்க? சரியில தான் இருந்தாங்க. ஆமாங்க, காவலர் கூப்பிடு. என்னையா? சத்தியமா நாங்க ரெண்டு பேரும் நாங்க பாருங்க அஞ்சாறு பேர் நாங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படி போனாங்கன்னே தெரியலிங்க, காணாங்க. அப்போ ஒருத்தர் ஓடிறாங்க, ஏங்க நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த ஆளுகள்லாம் கோயிலில் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இயேசுவை பற்றி என்னமோ இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் சிலுவையில் கொண்டு முட்டிக்கலாமா, கடவுள் அவரோட உயிரோடு எழுப்பினாரமா, இல்லை சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட்டு வா, ஓடுறாங்க. இவ்வாத்தலை கேட்ட கோவில் காவல தலைவன் போய் கூட்டிகிட்டு வராங்க. இதோடு இன்னைக்கு நற்செய்தி முடியுது. அன்பிக்கினியவர்களே, சில பேர் நினைக்கலாம் நீ நற்செய்தியில் இந்த தியானப்பாடலில் ஏழை கூமியாளைத்தான் ஆண்டவர் அவன் குரருக்கு செவிசாய்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மந்தாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் என்று திருப்பாடல் 34:4-7 கூறுகிறது. 8 ஆண்டவர் இத்துணி இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பெயர் பெற்றோர். இப்படி விவிலியத்தில் நாம் இப்படிலாம் படிக்கிறோம். திருப்பாடல் இப்படிலாம் நிறைய விஷயங்களை சொல்லுது. சில பேர் நினைக்கலாம், ஏப்பா இயேசு வந்து குணம் தருகிறாரு, அற்புதங்களை செய்வார்னு சொல்றீங்க. இன்னைக்கு அந்த இயேசு எங்க போனாரு? உலகமே கொரோனா நோயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த கடவுள் எங்க போனார்? ஏழை கூவியாளை தான் ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்த்தார்னு சொல்றீங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கதறி கதறி நம்ம சொல்லுகிறோம், ஆனா அவர் குரல் கேட்க மாட்டேங்க, அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே, உன்னை காப்பாற்ற மாட்டேங்கிறாரே என்று நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு பையன் பயங்கரமா உடம்பு சரியில்லாம இருக்கிறான். அவங்க அப்பா அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு, உடனே குணமாகுமா? இல்லை. அல்லது ஒரு பையன் பயங்கரம் குறும்பு பண்றான், படிக்க மாட்டேங்கிறான். பையன் படிக்க மாட்டேங்கிறான். எல்லாம் சொல்றாங்க, ஏப்பா உன் பையன் இப்படி சரியா படிக்க மாட்டேங்கிறான், அவனை ஏதோ சரி பண்ணி நல்லா படிக்க வைப்பா அப்படின்னு வாத்தியாரோ ஹெட் மாஸ்டரோ சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவர் பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார். ஒரே நாள் அவன் படிச்சிட முடியுமா? அவன் ஒரே நாளில் அவன் பெரிய படிப்பாளி ஆயிட முடியுமா? இல்லை. அவங்க அப்பா அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். உண்மையான பாசமுள்ள அப்பாவா இருந்தா சொல்லுவார், படித்தான் போ, படி நல்லா படிப்பா, படித்தாதான் முன்னுக்கு வர முடியும் என்று சொல்லி அவனுடைய நம்பிக்கையிலே நல்ல விதைகளை விதைப்பார். அது வளர காத்திருப்பார். அடிக்கடி சொல்லுவார், பெரிய பெரிய உதாரணங்கள் எல்லாம் சொல்ல, நீ அவங்கள பாரு, இப்படி பாரு என்று சொல்லி 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 உண்மையாகவே அவனை மதிக்கிற தந்தை அவனாகவே அப்பா சொல்றது சரி, இது நாள் வரைக்கும் நான் பொறுப்பு இல்லாமல் குறும்பு பண்ணிட்டு ஹோம்ஒர்க்கே பண்ணாமல் படிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஏமாத்திட்டு வாத்தியாரையும் அப்பா அம்மா ஏமாத்திட்டு இருந்தா, இனி அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் படிக்க உட்கார். அப்பா படிக்க முடியலப்பா, படிப்பா, நிச்சயம் உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று சொல்லி படிக்க வைக்க அவன் படித்து படித்து முன்னுக்கு வரான். தாமஸ் ஆல்வா எடிசனை அவங்க பள்ளி சின்ன குழந்தையாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க அம்மா விடுறாங்க. கொஞ்ச நாளில் அந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் இவங்க அம்மாவை கூப்பிட்டு, உங்கள் பையன் ரொம்ப மக்கு பையனாக இருக்கிறான், ரொம்ப சுலோலானாக இருக்கிறான், 1000 தடவை சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது, அவனை நீ கூட்டிகிட்டு போங்க, அவன் இங்கே இருந்தான் நான் எல்லா குழந்தைகளும் இவனை பார்த்து படிக்காமல் போயிடுவாங்க, தயவு செய்து கூட்டிகிட்டு போயிருங்க என்று சொல்லி அனுப்பிச்சுட்டான். அது ஒரு லெட்ரு எழுதி அத்தாச்சி அனுப்பி விட்றான். அந்த லெட்டரை தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு, அது என்னம்மா லெட்டரு? அவங்க அம்மா அதை சொல்லலை. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்கிறாங்க, தம்பி
இந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் ஹெட்மாஸ்டர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப மோசமான பள்ளிக்கூடமாம்மா, நீ ரொம்ப அறிவாளியாமா, ரொம்ப திறமையானவனாமா, மற்ற குழந்தைகளை விட உனக்குத்தான் அறிவு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த குழந்தைகள்லாம் பயப்படுறாங்க. உங்கள் பையன் கூட படிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. உங்க கூட போட்டி போட முடியலையாம்மா. அதனால் இதை விட பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருங்க. நல்லா படிக்கக்கூடிய குழந்த, அதனால் வேறு பெரிய பள்ளிக்கூடத்தை சேர்த்து அவனை படிக்க வைங்க என்று அவன் சொல்கிறாங்க. உனக்கு இந்த பள்ளிக்கூடம் சரியில்லைப்பா, உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆகிக்கிடாது. வேறு எந்த பள்ளிக்கூடம் உனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பள்ளிக்கூடமே கிடையாது. எல்லாமே மோசமான பள்ளிக்கூடம். நான் உனக்கு சொல்லித்தரேன் அம்மா, நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா வீட்லேயே உட்கார வச்சு அந்த ரொம்ப மக்கு பையனை, அம்மாவுக்கு தெரியும் என் பிள்ளை அப்படி இருக்குன்ட்டு, ஆனால் அவனை உற்சாகப்படுத்தி உன்னால் படிக்க முடியும், அறிவு ஜாஸ்தி திறமை ஜாஸ்தி சொல்லி 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 ஒரு தடவைக்கு 1000 தடவை சொல்லி கொடுத்து அவன் மனசில் பதிய வச்சு பிறகு அது பத்த ஆரம்பிச்சிருச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் 1100க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பேட்டன் ரைட் வாங்கியிருக்கிறார். எந்த பள்ளிக்கூடம் இவரை துரத்துச்சோ, எந்த பள்ளிக்கூடத்தில் இந்த இவங்க கூட படித்தா எல்லா குழந்தையும் கெட்டுப்போன்னு சொன்னாங்களோ, அத்தனை பேரை விட தாமஸ் ஆல்வா எடிசனை தான் கடவுள் உயர்த்தினார். அதுக்கு காலம் பிடிக்கும். ஆண்டவர் உடனே நம்ம எல்லாம் அடிமையமாக நினச்சிட்டு எல்லாத்தையும் நோய் கிருமியும் அழிச்சிட்டு ஆ நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். மனித இனம் என்று தீமைகளின் மொத்தமாக இருக்கிறது, மொத்த வடிவமாக இருக்கிறது. எல்லா தீமைகள் தீய வழிகளிலே மக்கள் தாந்தோடித்தனமாக போகிறாங்க. சொதோம் கொமரா நகரிலே வாழ்ந்த மக்கள் வாழ்ந்தது போல இந்த நவீன காலத்திலே மக்கள் கடவுளை மறந்து சந்தோஷமாக எபிக்யூரியன் மென்டாலிட்டி, எனக்கு சந்தோஷம்தான் முக்கியம், வேறு எதுவுமே நான் கஷ்டமும் படக்கூடாது, எனக்கு எப்படியாவது எனக்கு சந்தோஷப்படணும், யார் கெட்டாலும் சரி யார் அழிஞ்சாலும் சரி நான் நல்லா இருக்கணும், எனக்கு சந்தோஷம்தான், விடிய விடிய டிஸ்கத்தில் குடிச்சிட்டு ஆட்டம் போடணுமா, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் நான் சந்தோஷம் அனுபவிச்சுக்கலாம், எனக்கு வேண்டியதெல்லாம் சந்தோஷம்தான், நோ மொராலிட்டி, இம்மாரல் வேலை என்ன வேணாலும் எனக்கு கிடைச்சாலும் சந்தோஷம்தான் என்கிற நிலைகளை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்பதற்காக கோலியாத்தை சின்ன சோட்டா தாவிதை அனுப்புறது போல இன்னைக்கு இந்த உலகத்தை திருத்துறதுக்காக ஒரு சோட்டா கரோனா வைரஸ் அனுப்பிச்சிருக்கார். கடவுள் அனுப்புறாரோ இல்லையோ தானாகவே கடவுள் மாற்றார். இங்கே கடவுள் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, ஒளி உலகிற்கு வந்தது, வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. பாருங்க ரொம்ப அழகா வேதம் சொல்லுகிறது, தண்டனை தீர்ப்பு அவங்க தீய வழிகளிலேயே இருக்கிறது. தண்டனை தீர்ப்பு, தண்டனை ஒருவர் போகிற தீய வழியில் இருக்கிறது, ஒருவருடைய ஆசீர்வாதம் ஒருவர் செல்கிற நல்ல பாதையில் இருக்கிறது, எல்லாமே அதிலே அடங்கியிருக்கிறது. ஒரு விதையில் பழம் அதுக்குள்ளதை அடங்கியிருக்கு. ஒவ்வொரு செயலும் ஒரு விதையை போன்று. சில பேர் சொல்லுவாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு, திடீர்னு என்னன்னு தெரில, கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பட்டக்காலே படுது, ஒரு ஜான் மேலே ஏன்னா 10 முளை கீழே போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னும் புலம்புவாங்க. யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, யாரோ நான் பிழைக்கக்கூடாதுன்னு ஏதோ கெடுதல் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, என்னால் முன்னுக்கு போற முடியல என்று சொல்லி நிறைய பேர் நம்ம பேசுவதை நான் பார்த்துருக்கிறோம், அல்லது நாமே கூட அப்படி நினைச்சிருப்போம். அன்புக்கினியவர்களே, இப்பொழுது நடைபெறுகிற நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கும் இப்பொழுது இருக்கிற வேதனை துன்பத்திற்கும் இடைஞ்சல்களுக்கும் காரணம் நம் கடந்த காலத்திலே இருக்கிறது. காரணம் நாம் செய்த நல்ல நல்ல காரியங்களுடைய விதைகள் எல்லாம் அங்கு ஊன்றப்பட்டிருக்கிறது.
மனிதர்களுடைய மனங்களிலே நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருப்போம், நன்மைகளை செய்திருப்போம், வேதனைகளை போக்கியிருப்போம், எத்தனை பேருக்கு நன்மைகளை செய்திருப்போம். அது வளர்ந்து இன்று நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கோம். விளைச்சலை நாம் அறுவடை செய்து கொண்டிருப்போம். நம்முடைய கஷ்டத்துக்கு காரணமும் கூட கடந்த கால வாழ்க்கையிலே இருக்கும். அறியாமல் தெரிந்தும் தெரியாமலும் நமக்கும் பிறருக்கும் செய்த தீமைகள், பிறருடைய வாழ்வை அழிப்பதற்காக நாம் பேசியவைகள், நாம் செய்த சொன்ன அனைத்தினாலும் யாராவது ஒருவருடைய வாழ்க்கை, பலருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய கண்ணீரினுடைய பலன்தான் இன்று கஷ்டங்களாக வெளிவந்திருக்கு. அன்பிக்கினியவர்களே, இதெல்லாம் சரி செய்தால்தான் நாம் மேன்மை அடைய முடியும். நிக்கோதேமுக்கு அதைத்தான் கடவுள் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீ ஒளியை விரும்புகிறாயா இருளை விரும்புகிறாயா? என்னை வெறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒளியை வெறுக்கிறார்கள், நானே உலகின் ஒளி, அவர்கள் இருளை சார்ந்தவர்கள், அவர் என்னை வெறுக்கிறார்கள் என்று சதுசெயர்கள் பரிசெயர்களை பற்றி மறைமுகமாக சொல்லுகிறார். இவர் ஒரு சதுசெயர், அவர் யோசிக்கின்றார். நிக்கோதேம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறார். அன்பிக்கினியவர்களே, இப்பொழுது நாம் யூதாசா இருக்கலாம், சதுசெயராக இருக்கலாம், பரிசெயர்களாக இருக்கலாம், தலைமை குருவாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானால் நம்முடைய அவருடைய பிரிவிலே நாம் இருக்கலாம். இப்பொழுது நிக்கோதேமை போல நாம் இயேசுவிடம் வர வேண்டும், ஒளியை நோக்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மனம் மாறி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஒளியின் மக்களாக, கலாத்தியர் 5:14 சொன்ன போல தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்ந்து இயேசுவை போல வாழ ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய செயல்களிலேயே ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கு, அது ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வோம். ஒருவேளை இன்றும் கூட இந்த கரோனா நோயினுடைய பாதிப்பை பார்க்காமல், அதனுடைய ஏன் வந்தது என்று கூட யோசிக்காமல், மறுபடியும் அதே பாவ நிலையிலேயே இருந்து கடவுளையும் எல்லாரையும் ஒளியை சார்ந்த அனைத்தையும் எதிர்த்து கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய செயல்களினான தண்டனை நம்முடைய செயல்களிலேயே இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். இப்படிப்பட்ட தீய இருளில் வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் தெரிந்தும் தெரியாமலும் தீமைகளை செய்து கொண்டே மற்றவருடைய மகிழ்ச்சிக்கு, மற்றவருடைய வாழ்வுக்கு இடைஞ்சலாக மற்றவர் வாழ்க்கையை முன்னுக்கு வர விடாமல் திட்டம் போட்டு செய்கிற பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டத்திலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டால் அது எட்டவே எட்டாது, நம் குரல் வெளியவே வராது, வெளியவே வராது. ஏனென்றால் இருள் ஒளியை நோக்கி நாம் எடுக்கிற அனைத்தையும் தடுத்துவிடும். இயேசுவை பற்றி நாம் நினைக்கிற பொழுதெல்லாம் சாத்தான் அதை நம்மை தடுத்து விடுவான். அதனால்தான் நான் சத்தம் போட்டு என்ன ஜெபம் பண்ணாலும் கடவுள் கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம கடந்த காலத்தை செஞ்ச பாவம்லாம் எத்தனை பேர் கெடுத்திருப்போம், அதுதான் நம்மை தடுக்குது. ஆண்டவர் என் குரலை கேட்க மாட்டேங்கிறாரு, என் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறார். நம்ம சதசம் சொல்லுவோம், நானும் சரி நீங்களும் சரி, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு, முதல்ல அதெல்லாம் சரி பண்ணணும். ஒரு தண்ணி, ஒரு வாய்க்கால தண்ணி போயிட்டு இருக்கு, அடைச்சிருந்துச்சா தண்ணி போகாது, அங்கே தான் நிற்கும், அங்கே பலன் தராது. அந்த இருளோ நாம் செய்த தீமைகளுடைய பலாபலன்களோ அதை தடுத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அப்புறப்படுத்தாது தான் அது வரும். ஆக அன்பிக்கினியவர்களே, கடவுளை சார்ந்தவர்களாக வாழ்வோம். நிக்கோதேமை போல இருளிலே யார் பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் சரி, நாம் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரை தேடி போக வேண்டும். அதனால சொல்லுவாங்க, தனியா ராத்திரில எல்லாம் தூங்கின பிறகு தனியா உட்காந்து பைபிள் படி, தனியா கடவுளை ஜெபம் நினைக்கிறார். என்னோடு விழித்திருந்து, ஒரு மணி நேரம் விழித்திருந்து என்னோட ஜெபிக்க முடியலையா அப்படிங்கிறார். ஆக நாம நைட்டு 8:10 படுக்கலாம் சொல்லி படுத்துறோம். சில பேர் டிவி நைட்டில் டிவி பார்த்துட்டே ஆப்பிட்டு அப்படி படுத்துறோம், அந்த டிவியில் என்ன பார்த்தோமோ அதுதான் கனவாக வரும். சில பேர் செல்ஃபோன் பார்த்துட்டே அப்படியே படுத்துவோங்கிறோம், கடைசி என்ன பார்க்குறோமோ அதுதான் மனசு கனவுலாக வரும்.
சொல்லுவாங்க, ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா தான் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஆப் அது பைபிள் அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு டிவி செல்ஃபோனு இன்டர்நெட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு லேப்டாப் நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் தனியாக எல்லாம் தூங்கிட்டாங்க நம்ம தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு போய் படுத்தோம்னா ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இறை ஞானத்தினாலும் இறை வல்லமையினாலும் நிரப்பி நாம் பெரும் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றுவார். அப்பொழுது கொரோனா நோயை நம்ம எல்லாம் தாக்காது. ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்மை நோக்கி தேடி வரும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள். இந்த இறைவார்த்தை எங்களுக்கு காட்டிய அந்த ஒளியின் பாதையிலே நடக்கவும் ஆண்டவரே, இருளின் செயல்களை எங்களிடமிருந்து அகற்றி ஒளியின் செயல்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இடையறாது நாங்கள் செய்து உமக்கு சாட்சிகளாக உம்முடைய பிரதிநிதிகளாக உம்முடைய ஒளியை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ அருள்தார். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவி எருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில்
சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆவணமே இரவு விருந்தை அருந்திபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்கயனாஸ் ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பை நிறைவேற செய்திருக்கும். மேலும் ஈற்றும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரர்களின் நினைவு கொண்டிருக்கும். கண்களில் முடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு கூந்தும் திருமுக ஒளியின் நுழையிட்டுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையிலும் குந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலியா இப்படி சலைத் மாதா, உங்களுடைய பாதுகாவலர்களையும் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்து உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் நீ மீறி
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து, கொரோனா நோயிலிருந்து விடுவித்து, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மர் இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கமை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவரா கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து நம்மை கரோனா நோயிலிருந்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Mariye vaalga. Arul nirainda. Mariye vaalga. Kathar unnadai pengale kodasudhikkappattavar neere. Ummalai athravettinganiyaaye Yesu maasudhikkappattavare. Adishtha mariyaaye sarisudaiya maavi paavilaaga engalukkaga. Ippozhudhu neengal maal nerathil vendikkalum aamen. Thandaikku maganukku thooyaaviyaarukku maimai undaavadhaaga. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே,
புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரலை திருப்பலி ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கு ஞான வானொலியிலே கேட்க வேண்டுமென்றாலும், விஸ்டம் டிவியிலே பார்க்க வேண்டுமென்றாலும், நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு வெப்சைட் www.newwisdomministries.com. இந்த வெப்சைட்டுக்கு சென்றீர்கள் என்றால் ரேடியோவையும் நீங்கள் 24 மணி நேரம் கேட்கலாம், காலை 6 மணி திருப்பலியை நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவு செய்யப்பட்ட திருப்பலியை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்றால் இந்த வெப்சைட்ல இந்த விஸ்டம் டிவிக்கு கீழேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறது, அது நீங்கள் அந்த சர்வரில் இருக்கிற அந்த பதிவு செய்யப்பட்ட திருப்பலியை, இன்றைய திருப்பலியை நீங்கள் மறுபடியும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்தபடியாக ஒரு அன்பிக்கினியவர்களே, இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த காணொளியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி யூடியூபிலே நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். அது ஆடியோ வீடியோ மிக சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் யூடியூபிற்கு சென்று விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்ற 4 வார்த்தைகள், விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்று டைப் செய்த தமிழ் என்றால் தமிழ் என்று அடிக்க வேண்டாம், TAMIL என்று அடிக்கணும், விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்று அடித்தோம் என்றால் நம்முடைய சேனல் ஃபஸ்ட்டாக வந்துவிடும், விஸ்டம் மினிஸ்டருடைய சேனல் ஃபஸ்ட் வந்துடும். அதில் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே ரெட் கலரில் வலது பக்க ஓரத்தில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணால் நம்ம மெயில் ஐடி கேட்கும், நம்ம இமெயில் ஐடி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி எதை பண்ணாலும் சரி உடனே உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும், நீங்கள் எப்போ பதிவேற்றம் நான் செய்கிறனோ அப்பொழுது உடனே உங்களுக்கு தெரியவிடும். நீங்கள் மறுபடியும் நீங்கள் அங்கே போக வேண்டாம், உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எல்லோரும் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இன்னும் நிறைய சுலபமான விதத்திலே இந்த காணொளிகளை நீங்கள் பார்க்க முடியும். ஆக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, என்னை போன்று இணையத்திலே நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக பணியை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிற அனைத்து குருக்களுக்காகவும் அருட்கண்ணீர்கள் பொது நிலையினருக்காக சிறப்பாக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசுத்த பாப்பரசர் அவர்கள் சமீபத்திலே மிக ஒரு சரியான ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாமே டிவியிலேயே பூசை பார்க்குறாங்க, எல்லாமே டிவிலேயே நற்கரணை ஆராதனை பண்ணிக்கிறாங்க, அது அருட்சாதனம் கிடையாது, உண்மைதான். இன்னைக்கு யாருமே கோயிலுக்கு வர முடியாத சூழலில் தான் இப்படி நம்ம திருப்பலியை நம்ம காணொலியின் வழியாக நெட் மூலமாக இன்டர்நெட் மூலமாக இந்த இணையத்தில் நம்ம டிவி பூசை பார்க்குறோம். இது பூசை கிடையாது, இது பார்க்கலாம், அனுபவிக்கலாம், அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்மை வாங்க முடியுமா, எல்லாரும் சேர்ந்து வர முடியுமா, அப்படி கிடையாது, முடியவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுத்தா தான் உண்மையான அருட்சாதனம், அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. நாளைக்கு கோயிலாக வேணாம், கோயில் போவேணா, நான் வீட்டில் இருந்துக்கிற ஃபாதர் நீங்கள் தொலைக்காட்சியிலே நீங்கள் டிவியிலே ஒவ்வொரு பாரிஷ்லேயும் ஒரு டிவி சேனல் ஆரம்பிங்க ஃபாதர், நீங்கள் அதிலே போய் சபைங்க, நாங்கள் வீட்டிலே பார்த்துக்குறோம். நிறைய பேர் வீட்டில் படுத்துக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு பல்லு விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு இந்த கையில் ஒரு செல்ஃபோனு இந்த கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டு பூசை பார்க்கக்கூடாது, அது ரொம்ப பாவது, அதுக்கு நீங்கள் பூசை பார்க்காம இருக்கிறது நல்லது, அது ரொம்ப அசிங்கம், அவமானப்படுத்துறதுக்கு சமம். நீங்கள் டிவி அப்படி ஒன்றும் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே வேணாம், பூசை நம்ம எப்போ பார்க்குறோம் அதே போல் டிவியை வச்சு டிவிக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு தயாராகி நல்ல முறையில் பூசிக்கு போகிற மாதிரி நல்லா தயாராகிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வேலையை விட்டு நிறுத்திட்டு பூசை மட்டும் பார்க்கணும், அதுதான் உண்மையான, அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் கோயிலுக்கு போகலாம், கரோனா நோய் இல்லை அப்படி தெரிஞ்சு எல்லோரும் டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணி தள்ளி தள்ளி நின்று கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு வந்து எல்லாம் தனித்தனியாக நிற்க வச்சு பூசை பார்த்து மக்களோடு சேர்ந்து பூசை பார்க்கணும், அதுதான் உண்மையான திருப்பலி, அதுதான் உண்மையான அருட்சாதனம். ஆகவே அன்புக்கினியவர்களே, பூசை இந்த டிவியில் பாருங்கள், தயாரிப்போடு பாருங்கள்,
லுங்கி கட்டிட்டு குளிக்காம படுத்துக்கிட்டே லுங்கியை கட்டிட்டு பார்க்காதீங்க, தயவு செய்து அப்படிலாம் பார்க்காது. அது பூசைக்கு செய்கிற அவமானம், கேவலப்படுத்துறது. ஆகவே அருட்சாதனத்தை அருட்சாதனமாக மதிப்போம். எப்பொழுதும் நம்முடைய அந்த பக்தியை, அந்த நம்பிக்கையை விட்டுவிடவே கூடாது. வீட்டில் இருக்கிறாங்க, யார் பார்க்க போகிறாங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் கேஷுவலாக இருக்கக்கூடாது. அதுக்கென்று ஒரு மரியாதையை நம்ம செஞ்சால் தான் அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அன்பிக்கினவர்களே, தொடர்ந்து எங்களை போன்ற மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கரோனா நோயிலிருந்து இறைவன் நம்மை காத்திட வேண்டும் என்று மன்றாடுவோம். நாளை காலை மீண்டும் 6:30 உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.